ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான வெப்சைட்னா, ஸோ இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு காமிக்க போறது நார்மலா இருக்கிற ஒரு ஹோம் பிளான், அதாவது ஒரு 2D பிளானை எப்படி 3D இன்டீரியர் ஒர்க் பண்ண மாதிரி ஏஐ மூலமா ஃப்ரீயா மாத்துறது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல காமிக்க போறேன். பட் அந்த வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு n நம்பர் ஆஃப் யூசஸ், அதாவது அதிகப்படியான யூசஸ் பண்ணிக்க முடியும். உங்களால டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிக்க முடியும், ஸோ டிஜிட்டல் வீடியோ மேக் பண்ணிக்க முடியும், சோ உங்களுடைய வீடியோஸே அனிமேஷன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நிறைய யூசஸ் அந்த வீடியோல நம்ம பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரியான யூசஸ் அது எப்படி பண்ணனும், என்ன பண்ணனும்ங்கறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து ஒரு சிவில் இன்ஜினியருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதாவது நார்மலா இருக்கிற ஒரு 2D பிளான ஒரு கிளைண்ட காமிக்கும் போது எப்படி 3D இன்டீரியர்ல அழகா காமிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு நம்ம எடுத்துக்க போற வெப்சைட்டோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா Chrome AI. சோ கூகுள்ல போய் Chrome AI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. .AI கொடுக்காதீங்க, நார்மலா Chrome AI அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த Chrome AI அப்படிங்கிற இந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சோ இந்த சிம்பிள் தானா ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க தெரியாம ஏதாவது Chrome.AI அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அது வேற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். சோ அதனாலதான் சோ இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சோ இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எல்லாமே ஃப்ரீ தான், உங்களுக்கு யூஸ் பண்றதுமே உள்ள ஃப்ரீ தான். சோ உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிட்டு காமிக்கேன். சோ உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஹோம் பிளான்ஸ் ட்ரை பண்ணனால எனக்கு ஹோம் பிளான்ஸோட ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கி. சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நார்மலா உள்ள ஹோம் பிளான தான் இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறோம். சோ நம்ம ட்ரை பண்ண போற பிளானோட இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இதுதான். சோ இந்த பிளானை தான் நம்ம வந்து இப்போ 3D மாத்தி நம்ம ட்ரை பண்ண போறோம். சோ நீங்களே பாத்துக்கோங்க. சோ இந்த பிளான் தான். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். சோ இதுல இன்டீரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இன்டீரியர் கிளிக் பண்றீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு இன்டீரியர் ரிலேட்டடான இது வரும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ ஸ்கெச் ரெண்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு உங்களோட இமேஜ் வந்து நீங்க ஆட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துல சோ உங்களோட இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் இமேஜ் கேட்டிருக்கு. சோ நான் அப்லோட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். சோ அப்லோட் இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னு இது கொடுத்துக்கிறேன். சோ இது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அப்லோட் ஆகிட்டு, சோ உங்களுக்கு இங்க வந்து கேக்குற கிராப் பண்ற மாதிரி இல்ல வேற ஏதாவது நீங்க ரேஸ் பண்ணனும் இல்ல ரொட்டேட் பண்ணனும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சோ எனக்கு கொஞ்சம் கிராப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலா இருக்கு அப்படிங்கறதுனால லைட்டா கிராப் பண்ணிக்கிறேன். சோ இந்த டைமென்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம கூட நீங்க வந்து உங்களோட இமேஜ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோ இன்னுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். சோ இப்ப எனக்கு ஏத்த மாதிரி நான் இந்த இமேஜ் இப்ப கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிட்டு அசர்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஜென்ரேஷன் கொடுத்தாச்சு. சோ இதுக்கு அடுத்தது இந்த கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் எதுவும் இல்ல. ப்ராம்ப்ட் வந்து சோ என்ன மாதிரியான ப்ராம்ப்ட், ஸ்டைல் என்ன, ரியாலிஸ்டிக்கா இருக்கணுமா இல்ல நேச்சுரலா இருக்கணுமா, சோ உங்களோட ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு கேட்டிருக்கு. சோ ஃபேண்டஸியா இருக்கணுமா அப்படிங்கறதுக்கு, சோ உங்களுக்கு என்ன ஸ்டைல் தோணுதோ சோ அது கொடுத்துக்கோங்க. சோ அதுக்கு அடுத்தது சீன், என்ன மாதிரியான சீன்ல இது இருக்கணும்ங்கிறதுக்கு. சோ எனக்கு வந்து இன்டீரியர்ல இருக்கணும். சோ அதுவுமே இது வந்து ஃப்ளோர் பிளான் கரெக்டா. சோ அதனால இன்டீரியர்ல ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். சோ செலக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சீன்ஸ்ல வந்து நான் ஆட் பண்ணிட்டேன், ரியலிஸ்டிக்கா இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும்ங்கிறது. இப்போ மோட், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டா இருக்கணுமா, ப்ரிசைஸா இருக்கணுமா இல்ல அவுட்லைன் இருக்கணுமா இல்ல டெப்தா இருக்குமா, ப்ரிசிஷன் கான்செப்டோட இருக்கணுமா அப்படிங்கறது மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஸ்ட்ரக்சர் நார்மலா உள்ளது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, சோ உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ், லைட்னிங் எப்படி இருக்கணும், சோ எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே ரொம்ப போவேண்டாம். சோ இந்த சீன் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டு இப்ப நம்ம ஜென்ரேட் கொடுக்கலாம். ஓகே, சோ இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு ஒரு 3 மாடல் அவங்களே காமிக்க ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, உங்களுக்கு ஒரு 1 மினிட் தான் டைம் எடுக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இது என்னோட இமேஜ் வந்து இப்ப ரெடி ஆகிட்டு,
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரக்சர் கொடுத்தனால இல்லை ப்ரிசைஸ் இல்லை ப்ரிசிஷன் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக வரும். ஸோ நம்ம ஒரு வாட்டி ப்ரிசிஷன் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு கிளியராக இல்லைனாலுமே இது பார்க்கறக்கு ஒரு வியூ நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ரூம் பெட்ரூமு எது கிச்சன் ஸோ எது வந்து வெராண்டாஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நமக்கு பார்க்கறக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கிளைண்ட் கிட்ட இந்த மாதிரியான ஒரு இமேஜில் நம்ம காமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே அந்த பிளானுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு ரியலிஸ்டிக்காக பார்த்த மாதிரி இன்னும் உங்களுக்கு அந்த பிளான் பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் மாற்றி காமிக்கிறேன், மோடு வந்து மாற்றி காமிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரிசிஷன் கான்செப்டில் மோட் வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ மாத்திரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அகெயின் உங்களுக்கு 3 times வந்து அது ஜென்ரேட் ஆகும். ஒரு இமேஜை வச்சு இத்தனை இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன் ரியலிஸ்டிக்கா. ஸோ அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து போட்டோ ஸ்டைல் மாத்திக்கலாம், நம்ம சீன் மாத்திக்கலாம், மோட் வந்து மாத்திக்கலாம். ஸோ இது வந்து ப்ரிசிஷன் கான்செப்ட்ல நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் டாப் வியூ மாடல்ல நம்ம எடுத்திருக்கோம், அதாவது ஸ்ட்ராங் சைட் கீ லைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க டவுன்லோட் ஆப்ஷனுமே ஹெச்டி அப்ஸ்கேலர் இதை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ஹெச்டி அப்ஸ்கேலர் அதுல நீங்க HD இமேஜ் ஆகுமே உங்களால இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இது நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைட் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப கிச்சன்னா அதுல கிச்சன் தான் இருக்குதா, சோ இப்படியே நம்ம பார்க்க முடியும். சோ கிச்சன்னா கிச்சன் இருக்கா, டோர்னா அந்த இடத்துல டோர் இருக்கா, பாத்ரூம்னா பாத்ரூம் இருக்கா. பிகாஸ் இது வந்து AI மூலமா டிடெக்ட் பண்றதுனால சோ AI ஒன்னு ரெண்டு டைம் தப்பு பண்ணும் கரெக்டா. சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ்ங்கிறது இங்க ஃபுல்லா இருக்கு, பட் இங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லா இல்ல. சோ அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கார் பார்க்கிங், பட் இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்க ஸ்ட்ரக்சர்ட் ஆப்ஷன்ல பாக்குறப்ப இது வந்து பக்காவா இருக்கு. ஸோ கிச்சன்ல கிச்சன் இருக்கு, அதே நேரம் பாத்ரூம்ல பாத்ரூம் இருக்கு, ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த டைமென்ஷன்ஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நீங்க இது பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பக்காவா இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல வந்து டவுன்லோட் HD இமேஜா நீங்க டவுன்லோட் பண்ணாலுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரியான AI டூல்ஸ் ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எதுவும் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்களா அதையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.